சன்லாண்ட் ருசி சக்தி ஆரோக்கியம் அப்பப்போ ஆஃபரும் கூட. இப்போ சன்லாண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டி பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வர்த் ₹265 ஃப்ரீ. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய முயற்சி முன்னெடுப்பின் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிக சிறப்பாக இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பெயரால் பல திட்டங்கள் இந்த மக்களை போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காக தளபதி அவர்கள் செய்தார்கள். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளான செப்டம்பர் 15 கலைஞர் மகளிர் உதவி திட்டம் துவக்கப்பட்டது. அதற்கு முன்னாலே குறைவாகத்தான் கொடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தி வெளியில் பரவலாக தவறாக கொண்டு போகப்பட்டது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏறத்தாழ 1.6 கோடி பேருக்கு முதல் கட்டமாகவே இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அப்பொழுதே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் யாருடைய பெயர் விட்டு போயிருக்கிறது, அவர்கள் இதை மேல்முறையீடு செய்ய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான அனுமதியை கொடுத்தார்கள். எனவே அந்த மேல்முறையீட்டின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தால் 1.6 கோடி என்பது 1.14 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதே போல் இங்கே நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஏறத்தாழ 20,414 பேருக்கு புதிதாக கூடுதலாக இந்த மகளிர் உரிமைத் தொகை கொடுக்கப்படுகிறது. அதற்கான இந்த நிகழ்ச்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியதனுடைய தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் முதல் கட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் 440,346 பேருக்கு முதல் கட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொடுத்திருப்பதையும் சேர்த்து மொத்தமாக 460,760 பேர். இதில் மாதந்தோறும் நம்முடைய கோவை மாவட்டத்திலே மட்டும் 1000 ரூபாயை பெற இருக்கிறார்கள் தாய்மார்கள். அது மட்டும் அல்லாமல் ஏறத்தாழ 60,66,301 மனுக்கள் தாய்மார்கள் கொடுத்திருக்கிறார்கள், எங்களதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நம்முடைய அதிகாரிகள் எடுத்து பரிசீலித்து அதிலேயும் கூடுதலாக வருகிற பொழுது கண்டிப்பாக அதையும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே இந்த திட்டம் என்பது ஒரு குடும்பத்தை வளர்ச்சி அடைய செய்ய பெண்கள் சரியான ஒரு இடத்திலே இருப்பார்கள் என்ற காரணத்தால் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உச்சநீதிமன்றம் சொன்ன முன்னாடி அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? நம்ம நல்லா பார்க்குறோம், நல்ல நல்ல விஷயம் தானே. இல்லை, இது வந்து அதாவது அரசும் முதலமைச்சரும் சொன்னது சரியான நியாயமானது. ஒரு மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இது மாதிரி தடை வரக்கூடாது அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்றமே நமக்கு மிகுந்த ஒரு கை கொடுக்கிற ஒரு திட்டமாக அதை சொல்லியிருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.